இன்று ஆண்டவராகிய தேவன் தருகிற தேவனுடைய வார்த்தை நான் நல்ல மேய்ப்பன். ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நல்ல மேய்ப்பன். ஹாலேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக. ஆடுகளுக்காக. தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமா ஆண்டவரே, நல்ல தேவமே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே, எங்களுக்காக தன் ஜீவனையும் சிலுவையில் கொடுத்த நல்ல தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை இன்று தகப்பனை பேசுவதற்கு ஆயத்தமாக தகப்பனை உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய நிழலில் அடியனை மறைத்து கொள்ளுங்கப்பா. சுயமாய் ஒரு வார்த்தை கூட வெளிப்படாமல் உம்முடைய ஜீவனிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. ஹாலேலூயா. ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். யோவான் 10வது அதிகாரம் 14-16 வரை. நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நான் என்னுடையவைகளை அறிந்தும். நான் என்னுடையவைகளை அறிந்தும். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக. ஆடுகளுக்காக. என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஜீவனையும் கொடுக்கிறேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒருவன் ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டுமானால், ஆண்டவருடைய உண்மையான ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டுமானால், பிதா இயேசுவை அறிந்தது போல, அதே போல இயேசு பிதாவை அறிந்தது போல, நீயும் நானும் இயேசுவை இன்னா ரென்று அறிந்திருக்க வேண்டும். இயேசுவும் நம்மை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் இயேசு அவர்களை அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இயேசுனுடைய வழி, இயேசுனுடைய சத்தியம், இயேசுனுடைய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு அவரே வழி, அவரே சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளாமல், இயேசு ஒருவர் உண்டு, அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார், நமக்காக இப்போது உன்னகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆதலால் தான் இயேசு இந்த கிறிஸ்தவர்களை அறியாமல் இருக்கிறார். கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் இயேசுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய ஜீவனையே ஜனங்களுக்காக ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக அந்த இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருந்தார், பிதா இயேசுவை அறிந்திருந்தார். இதே போல உபத்திரவங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாய் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு சபையிலே விசுவாசியாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவும் உன்னை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. அப்ப நீ இயேசுவை அறிந்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. இயேசு உன்னை அறியாமல் இருந்தாரானால் நிச்சயமாகவே உன்னிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை என்று வேதம் தெரிந்து கொள்ள வேண்டும். 16வது வசனத்தை வாசி. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம், ஆண்டவராகிய தேவன் நம்ம சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் மட்டுமல்ல, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். ஒரு சந்தையில போய் ஒரு 10 ஆடு வாங்கிட்டு வரான் இல்லையா. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு மேய்க்கிற பண்ண வச்சிருக்கிற ஒருவன் 10 ஆடு 25 ஆடு வாங்கி கொண்டு வருகிறான். வாங்கி கொண்டு வருகிற 25 ஆடும் நல்ல ஆடு, பலமுள்ள ஆடு, ஆரோக்கியம் உள்ள ஆடுன்னு நினைச்சிடப்படாது.
आंडवे नोय वायपेमोटमेंजमानव उन्मदान मर मुझे उलगते उपड़ ஹல்லேலூயா நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருப்பான் நல்ல ஆடுகள் மேய்ப்பனையும் அறிந்திருக்கும் ஆமென் அதுதான் பிதா இயேசுவை அறிந்திருந்தார் இயேசு பிதாவை அறிந்திருந்தார் இதனால ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு இயேசு தன்னை அர்ப்பணித்தார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதே போல ஆடுகள் தேவனை அறிந்திருந்தால் இல்ல மேய்ப்பனை அறிந்திருந்தால் மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருப்பான் அந்த ஆடுகளுக்காக தன்னை தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர்களுக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற்றுவார் ஆமென் இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் அதுபோல் எனக்குரிய ஆடுகள் என்னை அறிந்திருக்கும் என்னுடைய மந்தையில் என்னை அறிந்திருக்கிற ஆடுகளை தவிர மற்றவர்களை ஆண்டவர் புறந்தள்ளி விட்டு இன்னும் தொழுவத்தில் பல ஆடுகளை கொண்டு சேர்ப்பதற்காக ஆயத்தமாயிருக்கிற ஆடுகளை கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்கிறார் ஆமென் விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களா ஆமென் இப்போ இந்த 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 ஆடுகளை திரும்பி அதாவது ஆடுகள் இன்ன இன்ன ஆடுகள் என்பதை அறியாத மேய்ப்பன் நிச்சயமா அந்த ஆடுகளை மேய்க்க முடியாது கள்ளனும் கிடப்பான் அதும் கிடப்பான் இடிச்சி அதை நொறுக்கியதும் அது ஒரு அந்த அந்த மந்தையில அந்த பண்ணை ஆட்டு பண்ணையில ஒரு லாபத்தையும் காண முடியாது ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது ஜீவனுக்கு அவனுக்கு ஜீவன் பிழைப்பதற்காக ஒரு ஆடு கூட ஜீவனுக்குள் நடத்த முடியாது ஏனென்றால் ஆடுகளை அறியாமல் இருந்தால் அது அப்படி நடக்கும் ஆடுகள் இந்த மேய்ப்பனை அறியாமல் இருந்தாலும் இந்த சூழ்நிலை வரும் மேய்ப்பனை அறியாமலும் மேய்ப்பன் ஆடுகளை அறியாமலும் இருக்கிற அநேக சபைகள் இன்று குட்டி சுவராய் போய் கொண்டிருக்கிறது ஆமென் இந்த ஆடுகளை பகுத்தறியக்கூடிய அறிவில்லாதவர்கள் அந்த ஆலயத்தை சபையை நடத்தும் போது அந்த ஆலயத்தில் விடுதலை இல்லை சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல ஏனென்றால் அங்கு இருக்கிற அந்த ஆடுகள் அந்த விசுவாசிகள் ஒரு மனம் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு பேர் இருந்தாலும் மூன்று பேர் இருந்தாலும் எங்கே ஒரு மனமாய் இருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் அதுதான் இப்படி மந்தையில இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இல்லிக்கு கோளு சொல்லுகிறது குண்டனி சொல்லுகிறது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிற இப்படிப்பட்ட ஆடுகளை துரத்தி விரட்டி விட்டு ஆமென் ஆமென் நம்ம மந்தையில இல்ல ஆண்டவருடைய மந்தையில மந்தையில் இல்லாத புதிய ஆடுகளையும் கொண்டு சேர்ப்பாராம் வாசியுங்கள் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாய் இருப்பார் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இன்னும் நம்ம மந்தையிலே ஆடுகளை கூட்டி சேர்க்க வேண்டியது இருக்குது அப்பொழுது
அப்பொழுது கூட்டி வருகிற ஆடுகள் நிச்சயமா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது அவர்களுக்கு நான் நல்ல மேய்ப்பனாய் இருந்து நான் என்னுடைய திருச்சபையை மேய்ப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். ஆமென். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களாம் பாபா. ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 56:4-8. அப்ப நல்ல ஆடுகளை எப்படி திருப்பி அறைய முடியும்? இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே, இந்த திருச்சபையிலே இருக்கிற உண்மையான ஆடுகள் விசுவாசிகள் பரலோகத்திற்கு போவதற்காக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தன் ஜீவனை பராமல் தன்னைத்தானே தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஆடுகளை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? ஆமென். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அதை பற்றி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56:4-8 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். 56:4-8. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. ஆமேன் ஆமேன். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஆடு அல்லாத இன்னொரு ஆடை ஆண்டவராகிய தேவன் பந்தையில வச்சிருக்க மாட்டார். ஆமென். ஓய்வு நாள் அவருடைய பரிசுத்த ஆராதனைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார், முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. வாசிக்க கேட்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. அப்ப அந்த ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ளணும். ஆமென் ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? அநேக பிள்ளைகள் இன்று உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அநேக திருச்சபைகள், இல்லை பெந்தேகாஸ்த திருச்சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஓய்வு நாளை அசட்டை செய்கிறார்கள். அந்த ஓய்வு நாளிலே அவங்களுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இங்கே சொல்லுகிறார், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், அந்த நாளில் ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஆமென். அப்ப ஒரு திருச்சபைக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஆலோசனையில் ஒன்று, ஓய்வு நாளை ஆசரியுங்கள். அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை தேர்ந்தெடுங்கள், பிரியமில்லாததை சிந்திக்காதீர்கள். ஆனால் நம்ம தான் வச்சிருப்போம், ஆராதனை முடிஞ்சதும் ஆமென் சொல்லண்டா, தலையில கை வச்சண்டா. ஆமேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற, ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் பொங்கி வைத்திருக்கிற கஞ்சியானாலும் இல்லைங்கி சாப்பாடானாலும் புறந்தள்ளுகிற ஜென்மங்களாயிருக்கிறோம். நேற்றைக்கும் பார்த்தேன். ஆமேன் ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நான் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். என்னுடைய மந்தையில இருக்கிற எல்லா ஆடுகளையும் நான் பேணி பாதுகாப்பேன். ஆன எனக்கு பிரியமில்லாதவர்களை உதறி தள்ளுகிறேன். அவர்களுக்கு நான் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளில் உங்க இஷ்டமானதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அன்னர்களை, பொருத்தனையாய் செய்கிறவர்களை, ஆண்டவருடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்கும் போது ஆண்டவர் நமக்கு திருச்சபைக்கு தருகிற உடன்படிக்கை, திருச்சபையின் ஒழுங்குக்கும் வேதத்தின் சத்தியத்திற்கும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்கிற இந்த புதிய இரத்தத்தினால் செய்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் ஞாபகப்படுத்தி, நீங்கள் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிற நாங்கள் இயேசுவுக்கு அடிமை, நாங்கள் இயேசுவின் ராஜ்யத்துக்கு வருகிறவர்கள், புதிய வானத்தை புதிய பூமிக்கு ரிசர்வேஷன் பண்ணுகிறவர்கள் என்கிற தீர்மானத்தில் இருக்கிற பொருத்தனை செய்கிறவர்களை, இல்லைங்க அர்ப்பணிக்கிறவர்களை, அண்ணார்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்த வசனத்தை வாசி, நான்
அவர்களுக்கு என் ஆலயத்திலும் ஆமென் ஹalleluya அப்ப ஓய்வு நாளை அசட்டை பண்ணிக்கிறவங்களுக்கு அல்ல ஓய்வு நாளிலே தனக்கு இஷ்டமானதை செய்கிறவங்களுக்கு அல்ல ஓய்வு நாளிலே மனமடிவு உண்டாகிறவங்களுக்காக அல்ல ஓய்வு நாளிலே நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து திரிகிறவர்களுக்காக அல்ல அவரே நல்ல மேய்ப்பனாய் ஒரு திருச்சபையில் இருந்து அந்த திருச்சபையில் அந்த திருச்சபையின் ஆடுகளுக்காக தன்னை உப்பாகவும் தன்னை வெளிச்சமாக மாற்றுகிற நல்ல மேய்ப்பன் சொல்கிறார் என்னுடைய ஓய்வு நாளை ஆசரித்து என்னுடைய இஷ்டமானவைகளை செய்து நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையிலே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிறவர்களாய் இருந்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரியத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் என்று சொல்கிறார் ஆமென் ஆமென் யாருக்கெல்லாம் புரிஞ்சு ஹல்லேலூயா ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் ஓய்வு நாளில் நமக்கு உரிய காரியங்களை செய்யாமல் ஓய்வு நாளை ஆசரித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுக்கும்போது தருகிற புதிய உடன்படிக்கையில் பிரதிஷ்டை பண்ணினவர்களாய் இருக்கிறவர்களையும் அவர்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் தேவனுடைய ஆலயத்திலும் அவருடைய மதில் சுவருக்குள்ளேயும் அவர்களை கீர்த்தி மட்டுமல்ல மகா உயர்ந்த மகத்துவம் நிறைந்த ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியினால் நான் நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஆமென் யாரெல்லாம் விசுவாசிக்கிறது நாம் இப்படி இருக்கிறோமா நாம் இப்படி இருக்கிறோமா இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆறாவது வசனத்தை வாசி கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் ஆண்டவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து யார் ஊழியக்காரன் அடிக்கடி கேட்கிற க்வெஸ்சன் யார் ஊழியக்காரன் ஆண்டவருடைய சீசனாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் ஆமென் என்ன ஒரு பாஸ்டர் கேட்டார் சபையில் வர எல்லாரையும் ஊழியக்காரர் ஆக்கி போடுறது போல இருக்க அதுக்கு தானே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார் அவர் என்ன சொன்னார் போ தேசம் கடையாரந்தரத்துக்கும் போ நான் தந்த மூல உபதேசத்தை கொடு அதாவது ஆண்டவர் தந்த வருகை ஆண்டவுடைய வருகை ஆண்டவுடைய அன்பு ஆண்டவுடைய இறக்கம் ஆண்டவுடைய எச்சரிப்பு ஆண்டவுடைய கண்டிப்பு ஆண்டவுடைய குடு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சீசர்களாக்கி ஞானஸ்தானம் கொடு மனம் திரும்ப வைத்து ஞானஸ்தானம் கொடு சீசர்களாக்கி ஞானஸ்தானம் கொடு அப்போ ஊழியம் செய்ய ஒரு சபையில் எனக்கு ஞாபகம் வருது இதுக்கு முன்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு சபையில் அவர் பிரசங்க சபை நடத்திட்டே இருந்தார் ஒரு விசுவாசி புதுசாக வந்து ஒரு நோயினால் வந்து நோய் தீந்த உடனே அந்த ஊழியக்காரன் போய் எனக்கு ஞானஸ்தானம் வேணும்னு சொன்னாராம் அப்போ ஒரு தடவை பைபிளை வாசித்திட்டியான்னு கேட்டிருந்தா ஆமாம் வாசித்திட்டேன்னு சொன்னாராம் உனக்கு ஒன்றை ஒரு ஆத்மா இந்த இடத்துல கொண்டு சேர்த்தது போல நீ ஒரு ஆத்மாவை கொண்டு சேர்த்து அந்த ஆத்மா ஞானஸ்தானம் கேட்கும்போது நீ என்கிட்டவா உனக்கு ஞானஸ்தானம் சொன்னாராம் உண்மையான சபை அப்படிதான் இருக்கணும் சீசன் ஆக்காம பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறது மனம் திரும்பாம கொடுக்கிறது மனம் திரும்பாம எடுக்கிறது நிமித்தம் அவர்களுக்கு உபத்திரவம் அந்த குடும்பத்துக்கு உபத்திரவம் சபைக்கு கேடு நான் யாழ் வருஷ அனுபவத்தில் பார்க்கிறேன் சபைக்கு கேடு ஆமென் அப்ப மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் ஆமென் மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்கிறவன் அவன் தரித்திரனை பெற்றுக்கொள்கிறான் ஆமென் அப்ப ஆண்டவராகிய தேவன் இங்கு சொல்லுகிறார் வாசி யாராவது கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும்
அப்ப சீசனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஆமென். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அந்த ஓய்வு நாளை ஒரு நாள் கூட முடங்கப்படாது. முடங்கினா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதே சாபம். ஆமென். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி. அப்ப உன்னுடைய வாழ்நாளில் ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனையின் முக்கியத்துவத்தை அறிந்த பிறகு இந்த பரிசுத்த ஆராதனையை நீ கொலைத்து போடுகிறன்னா உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆராதனையை நீ சீர்குலைத்து போடுகிறாயா? நான் சொல்ற சத்தியம் வேதத்தில் உள்ளது சத்தியம் தான் சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு ஆண்டவருடைய ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத சீசனை தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் தன்னுடைய மந்தையில அவருடைய புத்திரனாக சேர்த்து கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏழாவது வசனத்தை வாசி. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கும் கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்ப இந்த இருதயம் உள்ளவர்களை மந்தையில கூட்டி சேர்ப்பாரா? ஆமேன். ஆமேன். ஒரு ஆத்மாவையும் ஒரு ஊழியக்காரன் நினைச்சு மந்தையில சேர்க்க முடியாது. ஆமே. ஆண்டவர் எந்த ஆடுகளுக்கு மேல் பிரியப்படுகிறாரோ எந்த ஆடுகளை அவர் இறக்கப்படுகிறாரோ அவர் அந்த ஆடுகளை தான் மந்தையில சேர்க்கப்படுவார். மந்தைன்னா ஆண்டவருடைய மனவாட்டி சபையில சேர்க்கப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தை உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய சரீரத்திற்கு பதிலாக அவருடைய இரத்தத்துக்கு பதிலாக புசிக்கிற பருகிற பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். ஆமென். ஆமென். வாசி எட்டாவது இஸ்ரவேலின் அவருடைய ஏழாவது வசனத்தை வாசி. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் சர்வாங்க அவர்கள் கேட்கிற பாவ மன்னிப்புகளை அவருடைய பலிகளும் அவருடைய ஸ்தோத்திர பலிகளையும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜப வீட்டில ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளைகளை கொண்டு வருவார், விருப்பம் இல்லாத பிள்ளைகளை தள்ளி விடுவார். ஆமென். இது ஒரு ஊழியக்காரனால இல்ல ஒரு விசுவாசினால தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷனால நடக்கக்கூடிய காரியம் இல்ல, அது பரம பிதாவினால் நடக்கக்கூடிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடுகிறவனாலேயும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலேயும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே தான் மட்டும் முடியும். எட்டாவது வசனத்தை வாசி. இஸ்ரவேலின் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவைகளை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஆமே. இன்னும் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே தான் இருப்பார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹாலேலூயா. தள்ளுண்டவர்களை தரித்து விடுவார், தள்ளுள்ளாதவர்களை வைத்திருப்பார். ஆண்டவருக்கு பிரியமான புறஜாதி ஜனங்களை புறமே இருக்கிறவர்களை அவர் நயங்காட்டி விசிலடித்து அவர் அழைத்து கொண்டு தேவனுடைய பந்தியில் சேர்ப்பார். அது அவருடைய இஷ்டம். அப்ப நமக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்தா நாம் அவரை அறிந்திருக்கணும். நாம் மட்டும் அவரை அறிந்திருந்தால் போதாது, அவரும் நம்மளை அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் அந்த பிள்ளைகளையும் அவருடைய குமாரத்திகளையும் குமாரர்களையும் அவர் மகிமையின் மகத்துவத்தினால் சந்தோஷ கழிப்பினால் அவர் அரவணைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். எப்படி நம்மை இந்த திருச்சபைக்குள் சேர்த்தார், இனி புறஜாதியாக இருக்கிறவர்களை எப்படி சேர்ப்பார்? ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இப்படி ஆராதிக்க முடியாது, பலிபீடத்தில் நிற்க முடியாது, இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க முடியாது, நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்க்க வர வேண்டும், பலி செலுத்த வர வேண்டுமா, கேட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். லேவி கோத்திரம்
அதாவது இஸ்ரவேல் கோத்திரம் மட்டும்தான், அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த இந்த சபையில் அப்படி இருக்கணும். அதுக்கு லேவி கோத்திரம் மட்டும்தான் பலிபீடத்தில் ஆராதி செய்ய முடியும், ஆராதிக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் வெளியில் நிற்கிறோம். புறஜாதியாகிய நீயும் நானும் ஆலயத்தில் உட்காரவோ பலிபீடத்தில் உட்காரவோ முடியாது. அந்த சபைக்கு வெளியில் கட்டிடத்துக்கு வெளியில் பார்த்து அப்படியே குறிஞ்சு பார்த்து கொண்டே நிற்கணும். ஆமேன், ஹாலேலூயா. இன்று இந்த மார்க்கத்தில் நடக்க ஐயா என்ன செய்வான்? பூஜை செய்வான். எப்படி பூஜை செய்வான் தெரியுமா? சொல்லிதாரு, இவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. ஆமே, இவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. இனி இதில், இனி இதில் புறஜாதி அல்லாத ஹிந்துக்கள் மட்டும் அந்த உள்ள அரங்கத்தில் நிற்பினோம். மற்றவர்கள் என்ன தெரியுமா? வெளியிலிருந்து நின்று. இதே இதுதான் பழையற்பட்டு கால முறையில் இருந்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தபடியினால் உன்னையும் சபையில் சேர்த்து, என்னையும் சபையில் சேர்த்து, நீயும் நானும் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 2 13 22 வரை வாசிக்க கேட்போம். ஒரு சில வசனங்களை வாசித்து விடுவோம், ஒரு சில வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு விளக்கி தருவாராக. வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:13 முடியும் மட்டும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இரத்தத்தினாலே சபீபமானார்கள் மானீர்கள். இப்ப நல்ல மேய்ப்பனா இருந்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் நாம் பாவங்கள் மாற கழுவப்பட்டு நம்ம ஆண்டவருடைய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம், உள்ள வந்திருக்கிறோம். ஆனா வந்திருக்கிற அநேக பேர்கள் இயேசு இன்னார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு ஒரே சிந்தனை மட்டும்தான். நம்முடைய திருச்சபை மட்டும் சொல்லல, கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் சொல்றேன். அனைவருக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு நமக்காக செத்து போனார், அதனால இனி நமக்கு பாவம் இராது, நமக்கு சாபம் இராதுன்னு. ஆமே, அதே இயேசு தான், அதே இயேசு தான் நடந்து போகும்போது செழிப்பாக இருந்து கனி கொடுக்காத குடும்பத்தை சபித்தது போல அத்திமரத்தை சபித்தார், பட்டு போச்சு. ஆமே, தேவனுடைய ஆலயத்தில் போய் சாட்டை எடுத்தார், சாட்டை. வியாபாரிகளை விற்கிறவனையும் வாங்குறவனையும், காசு கொடுக்கிறவனையும் காசு வாங்குறவனையும் சாட்டை எடுத்து அடித்தார், என்னுடைய வீடை கள்ளர் குகை ஆக்கக்கூடாது என்று. ஆமே, இன்னும் நிறைய வார்த்தையினால் எச்சரித்த விரியன் பாம்பின் குட்டிகளை, அதாவது சர்ப்பத்தின் பிள்ளைகளை, பிசாசின் பிள்ளைகளை, இனி மதிகேடனை, அதாவது முட்டா பயக்களை, முட்டா பொம்பிளைகளை, இப்படியெல்லாம் விழித்து அவர் கோபம் தீர திட்டினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நாள் வரப்போகிறார், அப்போதான் அவருடைய அவருடைய பவர் நமக்கு தெரியும். அவருடைய பவர், அவருடைய வல்லம், அவருடைய மாட்சிமை. அவர் இன்னைக்கு நீதிபதியாய் பிதாவின் வல்லு பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், அதனால் அவருடைய மகிமை உனக்கு தெரியல. அவர் ஒரு நாள் நீதிபதியாய் வந்திருப்பார். இன்னைக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், அன்னைக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பார். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பார், கெட்ட பிள்ளைகளுக்கு அவர் கொடூரமாய் தோன்றும். ஆமேன், ஆமேன். அவரே தம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாராய் ஒன்றாகி பகையின் இந்த பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். எப்படி தகர்த்து போட்டார்? அவர் தம் ஜீவனை கொடுத்து தகர்த்தார். உனக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பனா இருந்ததுனால நீயும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இருந்த தடைக்கல்லை மாற்றி போட்டார். ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு, தூரமாயிருந்த நம்மை ஆண்டவரோடு சேர்த்து கொண்ட நல்ல மேய்ப்பன். அது எப்படி சேர்த்து கொண்டாராம்? நம்ம நினைச்சிடப்படாது, எப்படியோ கையை பிடிச்சி இழுத்துட்டார். இல்லை, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் அவர் நம்மை அவர் அருகாமையில் சேர்த்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா,
ஒரு ஆராதனை வேணும், ஒரு 1.5 மணிக்கூர் 1.5 மணிக்கூர், அதுக்கு மேலே எங்கே இருந்து குறுக்கு தரிச்சது, எங்கே இருந்து காலு தரிச்சது, இருந்துட்டா போதும். ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வாசிங்க, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அமேன். அப்ப சமாதானமான சுவிசேஷத்தை உனக்கு எனக்கு அறிவிக்கிறார் என்றால் எதற்காக அறிவிக்கிறார்? கிட்டி சேர்வதற்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக, ஆண்டவருடைய பிள்ளை ஆகுவதற்காக, ஆண்டவருடைய புத்திர பாக்கியத்தை பெறுவதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நாமும் புறஜாதியாய் இருந்த நாமும் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய சுவிசேஷத்தினால் நாமும் பிதாவினுடைய பக்கத்தில் பேய் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு எப்படி இருக்கணுமா? ஆண்டவருடைய இரத்தத்தினால் உங்களை மீட்டு சுவிசேஷத்தை தந்து ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்காக உங்களை அழைத்து வைத்திருக்கிற நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமா? இனி மேப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, இல்லை ஆண்டவருடைய அன்பில்லாத பிள்ளைகளைப் போல, ஆண்டவருடைய இரக்கம் பெறாத பிள்ளைகளைப் போல உலகத்தில் கண்ட இடத்துல மேய்ஞ்சி கண்ட இடத்துல இருக்காம என்ன செய்யணும்னா பரிசுத்தவான்களோடு. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசியமாக இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து வாசி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் அப்போஸ்தல தீர்க்கதரிசனம். ஆண்டவர் உங்களை அறிந்து புரிந்து உங்கள் இருதயத்தை புரிந்து கொண்டு ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சபைக்குள்ள புரட்டத்தை நக்கிற ஆடுகள், அதாவது அடுத்த கிண்டி 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 மிண்டி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆமென், ஆமென். ஆனாலும் ஆண்டவருடைய மந்தையில சேர்க்கக்கூடிய ஆடுகளை அவர் சேர்த்து வைப்பார். ஆமென். 20வது வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போஸ்தலர் உபதேசம் இல்லாத சபை சீர்கட்டு போயிரும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தீர்க்க தரிசன வெளிப்பாடு இல்லாத சபை சீர்கட்டு போய்விடும், குட்டி சேராய் போய்விடும். அப்படிப்பட்டவருடைய சபையில நிலை நின்று அந்த உபதேசத்தினுடைய அஸ்திபாரத்துக்கு மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21 வாசி. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு அஸ்திபாரத்தின் மூலைக்கல் இயேசுவா இருந்து அந்த அஸ்திபாரம் ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்கிறவருடைய அஸ்திபாரம் அந்த மூலைக்கல் கல்லின் மேல் போட்டு இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற அத்திரியும் பளிங்கு கல்லா இருக்கும். மற்றதெல்லாம் அப்படி போயிடும். காரணம், ஒவ்வொரு செங்கலை செதுக்கும்போது அந்த 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 மஞ்சள் பிடிச்சது, ஈரம், வியாபாரி கல், இதெல்லாம் உடஞ்சி போயிடும். அது அப்படி போயிட்டுட்டு காம்பவுண்டு கட்டகோ இல்லை சுவர் கட்டகோ இல்லை இங்கே இடிச்சு நோக்கி போட பிரயோஜனப்படுவார்கள். நல்ல செதுக்கிற செங்கலை வச்சு கட்டி வரும்போது இந்த ஆண்டவருடைய மாளிகை வீடு, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலைக்கல்லு போல் அவருடைய சரீரத்துக்கு மேலே அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாட்டில் கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற விசுவாசிகளாகிய உங்களை ஒருவனும் சிதைத்து விட மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஆமென். 22 வாசி. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுதான் சபை. நல்ல மேய்க்கும் யாருக்கெல்லாம் புரிஞ்சு, யாருக்கெல்லாம் புரியல, புரியாம இருந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் கூட, இந்த 23வது ஏபேசியர் 23 எத்திலிருந்து 13லேருந்து 22 வரை சொல்லிதார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல மேய்ப்பனுடைய சபை, மனவாட்டி சபை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சபை இவ்விதமாக இருக்கணும். அந்த சபைக்கு மூலக்கல் யாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி. இந்த இந்த உபதேசம் அதான் மூலை ஆண்ட இயேசு கிறிஸ்துடைய மூலை உபதேசமும் ஆண்டவராகிய தேவனுடைய சபையில் இருக்கிற அப்போஸ்தலன் இல்ல தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் கட்டப்பட்டு எழும்புகிற சபை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? புரிஞ்சவங்க எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே, முழு இருதயத்தோட சொல்லலாமே, முழு ஆத்மாவோடு சொல்லலாமே. நல்ல மேய்ப்பனா, மேய்ப்பன் கீழே, நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு கீழே அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அன்யோன்யத்திலும் தீர்க்க தரிசனத்திலையும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய மூல உபதேசத்திலையும் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவரு மட்டும் அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சபை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேசத்தில் பொட்டிக்கடை இருந்தது போல, நாம் சபைகளை குறை சொல்லல, பொட்டிக்கடை இருந்தது போல அநேக அநேக சபைகள் இருக்கு, திருச்சபைகள் இருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருடைய சபையாயிருந்தால் அதற்கு மூலைக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியினுடைய அஸ்திபாரம். ஏன்னா மூல உபதேசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த மூல உபதேசமும் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் தீர்க்கதரிசன வெளிப்பாடுலையும் ஒரு சபை இருந்தால் மாளிகையாக கட்டி எழுப்பப்படும். இல்லைங்க அது ரிங்கு ரிங்கு ரிங்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். இது கிடைக்காதது போல, எது கிடைக்காதது போல, ரேஞ்ச் கிடைக்காதது போல, சும்மா ரிங் ரிங் ரிங்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமென். நம்ம சுத்தின்றி இருக்கிற சபையில் இருக்கப்படாது, ஜீவன் உள்ள சபையில் இருக்கணும். ஆமேன். சரி, இனி ஒரு மூணு பாயிண்ட் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஆமேன். உண்மையான விசுவாசியாகவும் உண்மையான திருச்சபையாகவும் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? உண்மையான விசுவாசியாகவும் உண்மையான திருச்சபையுமாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? மூணு பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தான், சீக்கிரம் முடிச்சிருவேன். எனக்கு பார்வைக்கு அரைக்குள்ள முடிச்சிடலான்னு நினைக்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் என்ன பின்ன. ஆமென். ஹாலேலூயா. ஒருவேளை நீண்டாலும் நீளலாம், ஆண்டவர் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்பேன். என்னுடைய கணிப்புக்கு அரை மணிக்குள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஆமேன். புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற அப்போஸ்தலர்களின், அதாவது உண்மையான விசுவாசியா ஒரு சபையில இருக்கணுமெங்கே, அந்த திருச்சபை உண்மையா இருக்கணுமெங்கே, நம்ம செய்ய வேண்டிய ஊழியக்காரனாகிய நானும் விசுவாசியாகிய நீயும், இல்ல விசுவாசி இன்னும் ஆகாத நீயும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இங்கு நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமென். ஆமென். புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற அப்போஸ்தலர்களின் முதல் போதனைகளை, எப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அப்போஸ்தலரின் முதல் உபதேசங்களை சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய குடும்பத்தில் பாருங்க, மாப்பிள்ளை மண்டாட்டியும் கைப்பிடிச்சு வச்சிருப்போம், தாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் அன்பிலும் பாச அன்பிலும் வெறுப்பிலும் அன்பிலும் பாசத்திலும் எல்லாம் நாங்கள் ஒரு மனமாக இருப்பேன்னு சொல்லுவேனும். ஆமேன். அப்படியே காணாமல் படித்து வச்சு சொல்லிடுவேனும், பாசம் சொல்ல சொல்ல மைக்கில் சொல்லிடுவேனும். சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மனசாக ஒப்பு கொண்டார்கள், அதனால் இவர்கள் தாலியை கட்ட கடவுது. நம்ம சபையில் இல்லை, நம்ம சபையில் இவர்கள் கரம் பிடிச்சி ஒருவராக சேர்த்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற பொண்ணின் தகப்பனார்கள் இல்லைக்கு அதுக்கு ஒப்பானவர்கள் யார் இருக்கிறார்களோ வாருங்கள் என்று சொல்லும்போது வருவார்கள், கையில் பிடிச்சி கொடுப்பார்கள். ஒரு ரூபா துட்டு இல்லைங்க, 1001 ரூபா, 101 ரூபா இல்லையும் பைபிள் என்னங்களும் ஒன்றை கொடுத்து வச்சு கையை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கிறோம். பிடிச்சி வச்சிருப்பேன், கையில் பணம் கொடுத்தா தான் வேண்டி பிடிச்சி போட்டேன். அந்த கலவர் 101 ரூபா கொடுத்துருந்தார், கையை சுரண்டி வேண்டி பிடிச்சி போட்டேன் சிக்கிலையும். அதுலேயே வீரம் காட்டணுமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு? ஆமேன். 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 ஹாலேலூயா. நம்ம சபையில் நான் தாலி மூர்த்த நடத்திய கல்யாணத்தில் பைபிளை கூட மாற்ற விட மாட்டேன், என்கேஜ்மெண்ட்டில் மாற்றினது போகிறோம். ஆமேன். நான் நடத்தியதாக இருந்தா. ஆமேன். கையை பிடிச்சி கொடுக்க வச்சணும், ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொடுக்கணும்.
ரெண்டு பிள்ளைகளுக்கு சரீரத்தின் அனல் மூட்டு உண்டாகணும். அந்த ஒரு அஞ்சு நிமிஷமும் பிள்ளைகள் அவன் புருஷனை கையை பிடிச்சிருக்கும் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருக்கும் மறந்து ஆண்டவருடைய அனல் மூட்டை பெறணும். அவ்வளவுதான். அமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இனி ஒரு கெட்டு முகூர்த்தம் நம்ம சபையில் நடத்துது, நான் வித்தியாசமாக நடத்துவேன். அமேன். ஹாலேலூயா. எந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிச்ச முடியாது. அமேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு வச்சிருக்கேன், நான் குறிச்சு வச்சிருக்கேன். அமேன். கேட்டு கேட்டு அவர் சொல்ல சொல்ல குறிச்சு வச்சிருக்கேன். அமேன். ஹாலேலூயா. நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வித்தியாசமானவர்கள். அமேன். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் உலகத்தையும் உலகத்தின் உள்ளவர்களையும் வறுக்கணும். அமேன். அமேன். ஒன்ன போசிக்கிறது, ஒன்ன நடத்துறது, ஒன்ன செல்ல பிள்ளையா அரவணைச்சு ராஜ மேன்மையா யாரும் உடுக்காத வஸ்திரங்களை உடுக்க வைக்கிறது, யாரும் உடுக்காத ஆக சாப்பிடாத ஆகாரத்தை சாப்பிட வைக்கிறது, ஒன்னை என்னை அழைத்த உன்னதமான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிற பரம தகப்பனாகிய பிதா. அமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. அதான் அப்போஸ்தலர்களின் முதல் போதனைகளை சம்மதத்தோடு ஏற்றுக்கொண்டு உண்மையுடன் அவற்றை பின்பற்ற வேண்டும். எப்படி? வேதத்தில் உள்ள அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை, முதல் உபதேசத்தை நாம் சம்மதத்தோடு கேட்டு மன விருப்பத்தோடு அதை ஏற்று நடக்க வேண்டும். நடப்பீங்களா? எங்கே இந்த வசனத்தை சொல்லி நடக்காதவர்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? மைனியே சோமா இருக்குதியா? கடைக்கு போறேன். பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குதா? சோமா இருக்குதுன்னு கேட்டதுக்காக கடைக்கு போறேன் சொன்னா. பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குதா? தலைய முறிச்சு தள்ளிட்டு மூணு அறுக்கல. எப்படி? தலைய வேணது சால மீனா, தலைய முறிச்சு தள்ளிட்டு மூணு துண்டா அறுத்து போடலாமா? இவ கேட்டது என்னது? மைனியே பிள்ளை சோமா இருக்காளான்னு. இப்போ தலையை முறிச்சு தள்ளிட்டு மூணா இருக்கலன்னா யார் சொன்னா? அவனுக்கு அவளுக இருதயத்தில் மீனை சொன்னா, இவளுக இருதயத்தில் பிள்ளைய சொல்கிறா, போ 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 உன் பிள்ளைய தலையை முறிச்சு அதை நீ போன்னு அனுப்பி வச்சிருப்பான். இதே போல் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க உடுக்க அதன்படி வாழ பிரியமில்லாதவர்களுக்கு இந்த உபதேசம் தேவையா? தேவையில்லை. சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். ஏன் தெரியுமா? யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக உலகத்திலும் உலகத்தில் உள்ள பணத்திலும் ஆசை வைத்து அவரை காட்டி கொடுப்பதற்காக இருந்த பிறகும் பந்தியை பிட்டு இது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிக்கப்பட்ட சரீரம் வாங்கி புசி, இது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் வாங்கி குடி. அமேன். 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 இதே போல அந்த அதன்படி நடக்கியவர்களுக்கு சொல்லுறேன், நடக்காதவங்களும் கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம், அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம், அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் 38-42 வரை வேகம் வேகமாக. பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிக்கின்று. ரெண்டாவது அதிகாரம் 38-42 வாசி. பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை அதாவது ஜனங்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கு ஒருவரும் நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பாம ஸ்நானம் பண்ணாத, நான் கேட்டுட்டே இருப்பேன், நான் சொல்லிட்டே இருப்பேன், இது எனக்கு கடமை. ஏன்னா உன் இரத்தப்பள்ளி நாளைக்கு நாளைக்கு ஆண்டோடைய வருகை இருந்தா உன் இரத்தப்பள்ளி என்ற கேட்கப்படாது. நான் கேட்டுட்டே இருந்தேன், மனம் திரும்பினியா மனம் திரும்பினியா, ஞானஸ்தானத்துக்கு எடுத்துருவோமா பிரதர், இப்போ பார்த்துலுங்க பிரதர் பிரதர் அப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இது எனக்கு மேலே விழுந்த கடமை. ஏன்னா உன் இரத்தப்பள்ளி ஆண்டவர் என்கிட்ட கேட்காமல் இருக்க, மனம் திரும்பாமல் எடுக்காத. ஆமேன். மனம் திரும்பாமல் கொடுத்த காலம் எல்லாம் போச்சு. மனம் திரும்பாமல் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்து விட்டு ஊழியக்காரருக்கு தான் செருப்படி கிடச்சிட்டே இரு. ஆமேன். ஆலேலூயா. அதனால் மனம் திரும்பாமல் எடுக்காத, இது மூல அப்போஸ்தலனுடைய மூல உபதேசம். வாசி. பேதுரு அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று. பாருங்க,
பாவத்தை மன்னிப்பதற்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். மனம் திரும்பினவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது, மனம் திரும்பாதவனுக்கு பாவம் மன்னிக்கப்படல. மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு ஞானஸ்தானம். இப்போ நீ மனம் திரும்பாம பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஞானஸ்தானம் எடுத்தா உனக்குள்ள இருக்கிற பாவம் ஒன்ன கொடைஞ்சி உழைஞ்சி எடுத்து ஆலயத்திலையும் திருச்சபையிலையும் இருக்க வைக்காம இடரல் அடைஞ்சி உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசமாக கொண்டு போயிடும். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் பைய அல்லேலூயா சொல்லுங்களா. ஹாலேலூயா ஹாலேலூயா. பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்து பட்டா பட்டா பட்டான்னு துள்ளுகிறது தேவனுடைய அபிஷேகமா பரிசுத்தாவியா? இல்ல. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் இப்படி இருக்கு. தன்னை தானே வருத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான், நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி விடுறாரு. வருத்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பணமானாலும் நகையானாலும் ஆடம்பரமானாலும் பூவானாலும் இல்ல அது அலங்காரமானாலும் நீ வெறுத்து இயேசுவின் சிலுவையை பெற்றுக் கொண்டு வராமல் இருந்தால் நீ இயேசுவின் சீசனா இருக்க மாட்டே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது, நீ மனம் திரும்பவில்லை என்ற அர்த்தம். நீ மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்து விட்டு வெளிப்பாடு கிடைச்சது, தீர்க்க தரிசனம் கிடைச்சது, அன்னியபாசம் கிடைச்சதுன்னு நீ வேதத்துக்கு முரம்பாக பேசிக்கொண்டு இருக்கிற எந்த ஊழியக்காரனானாலும் எந்த தீர்க்க தரிசி ஆனாலும் அந்த பரிதாபம் அந்த பரிதாபம் பரிசபிக்கப்பட்ட சந்ததிகள் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறதை அறியாமல் இருக்கிறீர்களோ? வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான். உங்களை என்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய என்னுடைய அரவணைப்பில் வைத்துக் கொள்வேன், என்னுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று கூப்பிடுற சத்தத்துக்குள் இருக்கிற நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருந்தால் மானம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணியாதவன் அந்த பரிதாபம். ஆமென். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. எப்படி? ஆண்டவருடைய உபதேசத்திற்கு அப்போஸ்தலனுடைய மூல உபதேசத்திற்கு மாறுபாடாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆடம்பரங்களையும் நாகரிகங்களையும் அணிகலன்களையும் அல்ல வஸ்திரங்களையும் அணிந்து கொண்டிருக்கிற இந்த மாறுபாடன் ஆண்டவருடைய மூல உபதேசம் ஆண்டவர் மூல உபதேசம் இயேசுடைய மூல உபதேசம் அப்போஸ்தலனுடைய அஸ்திபாரம் என்கிற இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை தீக்க வெளிப்பாடாகிய தீக்க தரிசனத்தை விட்டு விலகி இருக்கிற மாறுபாடான இந்த சந்ததியை நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறார். எப்படி? உண்மையான விசுவாசியாகவும் உண்மையான திருச்சபையாகவும் இருக்க வேண்டுமானால் இதை செய்யணும். நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆமென். நீங்க செய்கிறீங்களா? செய்கிறீங்களா? வாசி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு. ஆமென். ஹாலேலூயா. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு. ஹாலேலூயா ஹாலேலூயா. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. ஆமென். ஹாலேலூயா. ஒரு விஷயம் கூட வாசி. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். எனக்கும் புத்தி சொல்லக்குதான் தெரியும். ஆமேன் ஆமேன். எனக்கும் புத்தி சொல்லக்கு மட்டும்தான் தெரியும், உங்களை கரத்தை பிடிச்சு வச்சு நடத்த தெரியாது. ஆமென் ஆமென் ஆமென். உண்மையான விசுவாசியா உண்மையான திருச்சபையில் இருக்கணும்னா
இதை நீங்க கடைபிடித்து ஆகணும். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசி. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு விலகி இந்த உபதேசத்தை யார் தருகிறது? பீட்டர் தருகிறார். அப்படிதானே? ஜார்ஜ் பீட்டர் தருகிறார். பிரதரா இருந்து பாஸ்டரா மாறின பாஸ்டர் தாராரு. அப்படிதானே? ஆதி அப்போஸ்தலர் ஆண்டவரோடு இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதை நான் சுட்டி காட்டுகிறேன். அவ்வளவுதான். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி. ஆமென். ஆமென். பரலோகத்துக்கு போன் பண்ணா மரண பரியந்தமோ அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைச்சு நில்லு, உன்னை பாதுகாப்பார். ஆமென். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய வார்த்தைய? அப்போஸ்தலனுடைய வார்த்தைய. பீட்டருடைய வார்த்தை அல்ல, அப்போஸ்தலனுடைய பேதுருக வார்த்தை. இன்னை உங்களுக்கு தருகிறேன். அன்று பேதுருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானத்தை எடுத்தார்கள். ஆமென். எப்படி ஒரு கவுட வாசி? அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சரி, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானஸ்தானை பெறுங்கள், மற்றவர்கள் பெறாதீர்கள். ஆனால் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கிற ஒவ்வொரு பிரதரையும் சரீர சிஸ்டரையும் பார்த்து, சிஸ்டர் நாளைக்கு வருக வந்தால் என்ன செய்வோம், நாளைக்கு நம்ம ஜீவன் பிரிஞ்சிட்டா என்ன செய்யும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க, எடுக்கண்டாமா, நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நான் தர ரெடியாக இருக்கிறேன் என்று நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நாளைக்கு ஒரு யுத்தமோ ஒரு உலகமோ ஒரு பூமி அதிர்ச்சியோ ஒரு அதிர்ச்சியோ இல்லை உலக அழியவோ இல்லை இயேசு ரகசிய வருக வரவோ செஞ்சால் உங்கள் இரத்த பள்ளி என்னை விட்டு மாறும். அதுக்காகவே கேட்குறேன். அதனால பாஸ்டர் சொல்லிட்டாரு கேட்டுட்டாரு ஞானஸ்தானம் எடுத்த குழப்பந்தாய், மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணு, பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணு. அப்படி நீ ஸ்நானம் பண்ணும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நீ ஓட சொல்லல. அவங்கள்ட்ட பேச நட, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். வாசி 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதல்ல. உண்மையான விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளை இதுவரை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அப்போஸ்தலன் நமக்கு தருகிறான், நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பாவ மன்னிப்புக்கென்று நீ உடன்படிக்கை செய்தா நீ என்ன செய்யணுமா? வாசி. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த இந்த கால் இளவி ஓடியால போல ஓட விடாது. நிறைய பேர் ஓடணும். ஆண்டவருடைய அந்த சண்டேஸ் கிளாஸ்ல இருக்காம, பெண்கள் சங்கலத்தில் இருக்காம, இல்லை ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் இருக்காம, ஆண்டவருடைய ராபோச்சனத்தில் இருக்காம, ஆண்டவருடைய 101 மணிக்கூரில் இருக்காம, ஆண்டவருடைய 21 ஜபத்தில் இருக்காம, ஆண்டவருடைய பண்டிகை நாட்களை ஆசரிக்காமல் ஓடுகிற கூட்டங்கள் இருக்கிறது. இது அல்ல உண்மையான விசுவாசிக்கு அடையாளம். நான் சொல்லி நினைச்சிடப்படாது. ஐ ஆம் பீட்டர், பேதுரு அல்ல. இயேசு கூட இருந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான். நான் சொல்லியன்னு நினைச்சிடப்படாது. உண்மையான விசுவாசி, உண்மையான திருச்சபைன்னா இந்த உபதேசத்தின்படி நடக்கிறவனும் இருக்கிறவனும் நடத்துகிறவனும் தான் உண்மையான விசுவாசியும் உண்மையான திருச்சபையும். ஆமென். 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 ஒன்றும் நினைச்சிடப்படாது. எங்களுக்கு தான் தந்தாருன்னு டேட்டை பாருங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை எழுதி வச்சிருப்பேன். திருச்செந்தூர்ல முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு தந்துட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த திரும்ப அங்கே தனியாக எழுதி வச்சோன்னு நினச்சிடாங்க. ஒரு வெட்டலும் குத்தல் இந்த இதை மட்டும்தான் வெட்டி வச்சிருக்கேன். டேட்டை மட்டும் புரிஞ்சுதா? இந்த டேட்டை மட்டும்தான் வெட்டி வச்சிருக்கேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை இருந்ததை முதல்ல வெட்டி ஞாயிறுன்னு போட்டிருக்கேன். பாக்கி ஒரு இடத்துல ஒரு வசனம் வெட்டவும் இல்லை, குத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை.
அதனால உங்களுக்காக பேசியோர் நினைச்சிடப்படாது. இது ஆண்டவருடைய உபதேசம். இதை சொல்ல வேண்டியது பீட்டருக்கு கடமை. ஆமேன், ஆமேன். உண்மையான விசுவாசியா இருந்தால் உண்மையான திருச்சபையில திருச்சபைதான் ஆண்டவர் சொல்லுகிற வேதத்தையும் வேத வசனத்தையும் உபதேசத்தையும் ஜெபங்களையும் நான் வச்சுக்கொண்டேதான் இருக்கிறேன். நீ உண்மையான விசுவாசியா இருந்தா இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஆகணும். மஸ்ட், மஸ்ட்னா கண்டிப்பு அப்படிதானே, இங்கிலீஷ்ல மஸ்ட். ஓ, அதுவும் வாயில வந்துரு, கண்டிப்பு. இந்த இந்த உபதேசத்தின்படி வாழாதவன் உண்மையான விசுவாசி இல்லை, கள்ள விசுவாசி. என்ன விசுவாசி? எரேமியா, எரேமியா 3:10 நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டும் கேட்டும் வாசி, ஒரு கடை வாசித்துட்டு போயிடுவோம். இவைகளெல்லாம் கண்டும் கேட்டும் அறிந்தும் தெரிஞ்சும் புரிந்திருந்த யூதாயாகிய சகோதரி என்பவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினானவே தவிர இவைகளெல்லாம் கண்டு யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்ப இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4:10 அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில, ஆண்டவருடைய சபையில, ஆண்டவருடைய திருச்சபையில, ஆண்டவருடைய மகத்துவத்துக்குள்ள அன்னியம் வேணும், அப்பம் பிட்கதில் வேணும், ஜபத்தில் தரித்திருக்கணும். இது ஆமென் சன்னதம் எடுத்து வச்சுட்டு பட்ட கடைச்சது வர இந்த காட்டுக்குள்ள பண்ணிக்கு படக்கு வச்சு படக்கெடுத்தா எடுத்து கொட்டுச்சு எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடும். இது உண்மையான விசுவாசிக்குள்ள அடையாளம் அல்ல. ஆமென், ஆமென். இது ஞானஸ்தானம் மனம் திரும்பி எடுக்கல. என்னது பிஸ்கட், சாரி இல்ல, பிரெட்டும் ஜூஸும் குடிச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் தமாசு போகல சொல்றேன், ஆண்டவர் எரிச்சலோடு சொல்ற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபத்தில் தரிச்சிருக்கணுமா? அந்யன்யத்தில் தரிச்சிருக்கணுமா? அப்பம் பிட்கதில் தரிச்சிருக்கணுமா? எப்படி? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது அதில் தரித்திருக்கணும். அன்னன்யம் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி ஜபம் பண்ணி அவங்க விசாரிக்கிறதுல தரித்திருக்கணும். அடுத்தது என்ன? அப்பம் பிட்கதில் தரித்திருக்கணும், ஜபம் பண்ணதில் உறுதியாய் தரித்திருக்கணுமா? யார் ஜபிச்சா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள, ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ள, அப்போஸ்தலருடைய சபையில ஆண்டவருடைய வெளிப்பாடோடு இருக்கிற ஆண்டவருடைய மகத்துவத்துக்குள்ள யார் ஜபத்தில் உறுதியா சபையில தரித்தி இருக்கிறது? உண்மையான விசுவாசி இல்ல. இப்படி நான் நடத்தாவிட்டா என்னுடைய திருச்சபையும் உண்மையான திருச்சபை அல்ல. ரெண்டு, அப்போஸ்தலின் போதனையை புறக்கணிப்பது இயேசுவையே புறக்கணிக்கிறது. இந்த அப்போஸ்தலருக்கு யாரு கற்றுக் கொடுத்தது சொல்லுங்களா? தூங்கப்படாது, தூங்கப்படாது. கையை முகத்தில் கொடுத்து தூங்கப்படாது. முகத்தை கழுவிட்டு எல்லாம் நல்ல குளிர் தேசத்தில் இருந்து அப்படியே இருந்துட்டு வந்து உறங்கப்படாது. சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் உபதேசத்தை புறக்கணிக்கிறது இயேசுவை புறக்க. இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்லி கொடுத்தது யாரு? அப்ப இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல? பேதுருவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, புறக்கணித்தார்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-14. யோவான் 16:13 இதுல ஒரு விதமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது கலாத்தியரும் வாசிக்கும் போது நமக்கு புரியும். வாசி 16:13-14. சத்திய ஆவியாகிய பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு எடுபட்டு போன பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த மூல உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர் கூட இருந்து சொல்லுகிற வார்த்தை.
சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்ன என்ன சத்தியத்துக்குள்ள நடத்துவார் சொல்லுங்க சத்தியத்துக்குள்ள ஒரு சத்தியத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சத்தியத்தை விட்டு விடுகிறது சகல சத்தியம் இல்ல சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் ஆமென் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் 14 வாசி அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதினாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றே இப்ப இந்த அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளுகிறார்கள் என்ற அர்த்தம் அமேன் அமேன் ஹாலேலூயா 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 யாருக்கெல்லாம் புரிஞ்சு நீ உண்மையான கிறிஸ்தவனா இல்ல கிறிஸ்தவளா இல்ல பேர் கிறிஸ்தவனா கிறிஸ்தவளான்னு கைய நெஞ்சில வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பைய சொல்லுங்க பாப்போம் மனசுல சொல்லுங்க பாப்போம் என்ன காது கேட்கணும் ஆண்டவருக்கு காது கேட்கணும் கையில் வச்சுட்டு உண்மையான கிறிஸ்தவனா உண்மையான கிறிஸ்தவளா சொன்னீங்களா சொல்லியிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஆமே கலாத்தியர் 1வது அதிகாரம் கலாத்தியர் 1வது அதிகாரம் 9-12 முன் சொன்னது போல இப்ப முன்னால உங்கள்கிட்ட சொன்னது போல அங்கு பேதுரு சொன்னார் பேதுரு என்ன சொன்னார் இயேசுக்கு உபதேசத்தை சொன்னார் யார் மூலமா சொன்னார் பரிசுத்த ஆவியின் மூலமா சொன்னார் இங்க பவுல் சொல்லுகிறார் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் இப்ப பீட்டர் சொல்லியான நினைச்சிடப்படாது நீங்க பீட்டரை கற்பனை கொண்டு பாக்கண்டா முதல்ல பேதுரு சொன்னதா பேதுருவை கற்பனை பண்ணி பாருங்க இப்ப பவுலை கற்பனை பண்ணி பாருங்க பவுல் இருக்க இடத்துல பீட்டரை வச்சாதுங்க அதுக்கு ஒருபோதும் தான் தகுதி அல்ல ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா இப்ப பவுல் உங்களிடம் பேசுறது போல நீங்க எடுத்துக்கொள்ளணும் யாரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்டு கண் குருடாக்கப்பட்டவனாக தரையில் விழுந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எழும்பி அனனியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் கரம் வைத்து ஜோம் பண்ணி அந்த கண் திறக்கப்பட்டவனாக இருந்த அப்போ சொல்லுங்க பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் பவுல் சொல்லுகிறதாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் 9வது வாசி முன் சொன்னது போல அதாவது பேதுரு சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் இந்த ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவர் உங்களுக்கு பிரசங்கித்தார் ஒருவன் உங்களுக்கு இந்த உபதேசத்தை தந்த இந்த பேதுருவின் உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த உபதேசத்தை அல்லாமல் இன்னொருவன் வேறு உபதேசத்தை கொண்டு வந்தா அவங்க உபதேசத்தை கேட்காத யாரு சொல்றா பவுல் சொல்றா வாசி இப்பொழுது நான் மனுஷரையா 9வது வருக்கோட வாசி முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் கேட்கிற நீயும் சபிக்கப்பட்டவன் பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன் அந்த பேச்சை கேட்கிறவனும் சபிக்கப்பட்டவன் காதுல கழுத்துல மூக்குல எல்லாம் போட்டுட்டு காலிய கைய குறுந்தாடியும் கிருந்தாடியும் வச்சுட்டு தலையை ஒரு சைட வெட்டிட்டு எல்லாமே வேதத்துக்கு விரோதமாக இருந்து பேசி உபதேசம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவள் அந்த உபதேசத்தை கேட்கிற நீங்களும் சபிக்கப்பட்டவர்கள் அமேன் அமேன் இப்பொழுது நான் மனுஷரையா அவளு சொல்றா நான் சொல்லல இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிப்பேன் மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே பவுல் சொல்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மூல உபதேசத்தை கேட்ட அப்போஸ்தலருடைய அஸ்திபாரமாகிய உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவுக்குள்ள இருந்து எடுத்து நான் சொல்லுகிறது மனுஷனை பிரியப்படுத்தகா ஆண்டவரை பிரியப்படுத்தகா
மனுஷன பிரியப்படுத்துகா இருந்தா ஒன்னே இல்லை மகா ஞானசானேடு எப்படி அது முங்கி இருங்க நகை ஒரு பிரச்சனையே இல்லை துணி ஒரு பிரச்சனையே இல்லை தலை அலங்காரம் ஒரு பிரச்சனையே இல்லை நீ திருவிருந்தில் கை போடலைங்களும் பிரச்சனை ஞானஸ்தானத்தை எடுத்துரு எடுத்துட்டு உனக்கு இஷ்டப்படி நடக்கலாம் உடுக்கலாம் போகலாம் நீ அந்த தசம பாகம் காணிக்கையை மட்டும் கொண்டு கொடுத்துரு சபையில் ஆமென் இது மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இது மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம் இது அப்போஸ்தலருடைய உபதேசமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மூல உபதேசமோ இல்லை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிற உபதேசமோ பவுல் 16 நிருபங்களை எழுதின பவுலுடைய உபதேசமோ அல்ல அதே பவுல் தான் சொல்கிறார் நீ கேட்ட உபதேசத்தை தவிர இன்னொரு உபதேசத்தை உனக்கு போதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அதை கேட்குற நீயும் சபிக்கப்பட்டவனாக இருப்பாய் ஆதலால் ஆதலால் இப்பொழுது 11 வாசி 10 இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்றால் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இப்படி மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு உபதேசத்தை சொன்னா அது உண்மையான திருச்சபை அல்ல மனுஷனை பிரியப்படுத்தும் விதமாய் கேட்கிற உபதேசத்தை கேட்கிற விசுவாசிகள் உண்மையான விசுவாசிகள் அல்ல உள்ளத்திலிருந்து ஆவியானவர் எடுத்து உரைக்கப்படுகிற வசனம் 12 வாசி நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை ஒரு மனுஷன் என்று பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை ஒரு மனுஷன் என்று கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் உண்மையான ஒரு அப்போஸ்தலன் உண்மையான ஒரு திருச்சபையை உண்மையான வெளிப்பாடோடு தீர்க்க தரிசனத்தோடு அவன் நடத்துகிறான் என்றால் அவன் சொந்தத்தில் பேச மாட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலமாக அதை அப்படி புட்டு புட்டு வைப்பார் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கேட்கறதற்கும் நடத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கடன் தான் ஆமென் 12வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசி நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் ஆமென் சொல்லலாமே ஹாலேலூயா ஹாலேலூயா பவுல் சொல்லுகிற உபதேசத்தை கேட்க மனதிருந்தால் கேளுங்கள் இல்ல விட்டா விட்டு மூணாவது பாயிண்ட் பரிசுத்த ஆவியின் வல்லமையுடன் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பற்றி கொடுத்த நற்செய்தியை இந்த உலகத்திற்கும் திருச்சபைகளுக்கும் தொடர்ந்து எடுத்து கூறி போதனை செய்ய வேண்டும் ஆமென் ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யணும் மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணணும் மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணின பிறகு அன்னொன்னியம் அப்பம் பிட்டுக்குதல் சபையில் ஜபத்தில் தரித்திருக்கணும் அடுத்தது என்னெஞ்சிருந்து மனுஷனுக்கு பிரியமாட்டு நடக்கப்படாது மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு வேறு பிரிஞ்சு வாழணும் ஆண்டவருக்கு பிரியமாக போதிக்கிறதா இருந்தாலும் நடக்கிறதா இருந்தாலும் செய்யணும் இல்லாவிட்டால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் இப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அப்போ சொல்ல 1:8 பரிசுத்த ஆவியின் வல்லமையுடன் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பற்றி கொடுத்த நற்செய்திகளை இந்த உலகத்திற்கு திருச்சபைகளுக்கும் தொடர்ந்து எடுத்து கூறி போதனை செய்ய வேண்டும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவனுடைய அடையாளம் இதுதான் இதை செய்யாதவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் கை மடக்கி நித்திரை செய்வேன் என்பவன் கொஞ்சம் கூட யோசிக்கட்டு கொஞ்ச நாள் கூட களையட்டு ஒரு ஆள் இப்படிதான் சொல்லிட்டே இருந்து கடன் தீரட்டு கடன் தீரட்டு தான் ஊழியம் தான் 24 மணிக்கூறும் ஊழியம் தான் இப்போ பாருங்க இன்னும் கடன் தீர்ந்த பாடில்லை இப்போ ஊழியத்துக்கு வரக்கு உடம்பு பலவீனம் கொடுக்கு அது மட்டும் இல்லை பிசாஸ் அவன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறான் பரலோகத்துக்கு போகாமல் தடை செய்துட்டே இருக்கிறான் இதே போல் உங்களுடைய சூழ்நிலை மாறாமல் இருக்க விட்டு கொடுங்கள் ஆண்டவருக்கு என்று இருதயத்தை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இதுக்கு நீ எனக்கு அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும் அந்த வரம் எப்படி கிடைச்சோம் இந்த வரம் எப்படி கிடைச்சோம் தேடிட்டு இருந்து ராத்திரி பூரா ஆண்டவரே எனக்கு வரந்தாரும் எனக்கு ஊழியம் செய்யணும் சொன்னா வரம் கிடைச்சாது ஒரு இன்னொரு வரம் தான் கிடைச்சான்
ஆமென் 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 சொல்லு. ஊழியம் செய்யக்கு ஒரே ஒரு தகுதி, மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணணும். மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணணும். அடுத்தது பாவ மன்னிப்புக்கு என்று மனத்தை ஆண்டவருக்கு உள்ளத்தில் ஒப்படுத்த, அதாவது நம்ம ஜென்மஸ்வாவம் செத்து மனம் திரும்பி ஸ்நானம் பண்ணணும். நீ ஸ்நானம் பண்ணினா பரிசுத்த ஆவி உனக்கு வரம் கிடைக்கும், பரிசுத்த ஆவி என்கிற வரம் கிடைக்கும். அந்த வரம் பெற்ற அனைவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஒன்னாவது வசனத்தை எட்டாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசி. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்ப ஆண்டவருக்கு சாட்சியை நீங்கள் சொல்லி சாட்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீத்து எழுதின புஸ்தகம் 1:6-12 வரை வாசித்து தியானித்து முடிப்போம். தீத்து 1:6-12. குற்றம் சாட்டப்படாதவனும், குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். ஆமென் 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 ஆமென். இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் ஒரு மனைவி செத்து போனா வேதத்தில் சொல்லி இருக்கு, மரணம் தன்னை பிரிக்கும் வரைக்கும், பிரித்தால் இன்னொரு திருமணம் செய்யலான்னு கொடுத்துருக்கு. அதை வச்சு ஊழியக்காரன் திருமணம் செய்வான். இனி நீங்கள் வெளி மாவட்டத்தில் எல்லாம் பெய்யச்சதுன்னா டைரக்டாகவே 2-3 கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமே ஆமே. இப்போ உண்மையான விசுவாசி, உண்மையான திருச்சபை, இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்கணுமா? வாசிங்க 6 குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்று அடங்காதவர்கள் என்று பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஆமென் ஆமென். அப்ப உண்மையான திருச்சபை, உண்மையான விசுவாசி என்ன? ஊழியம், அதாவது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று உன்னை அர்ப்பணித்து நீ தன் சிலுவையை சுமந்து இயேசுக்கு பின்னால் சீசனாய் மாறி ஸ்நானம் பண்ணினா பரிசுத்தாவியை பெறுவ, பரிசுத்தாவி பலன் அடைஞ்சா நீ ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிற தகுதி எப்போ? நீ மனம் திரும்பி ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றியோ அன்னையில் இருந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். ஆமென். அடுத்து 10 ஏனெனில் கண்காணியானவன், ஊழியக்காரனானவன் தேவனுடைய உக்கிரான காரணக்கு ஏற்ற விதமா குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். அடியாதவன் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றேன், உக்கரக்காரனுக்கு ஏற்ற, உக்கரக்காரனா ஆண்டவருக்கு கரத்தில் கணக்கு ஒப்பு கொடுக்கிற கணக்காளன். ஆமென். அப்போ ஒவ்வொருவரும் நம்முடைய சுத்தமான கரத்தோடு இல்லை அழுக்கான கரத்தோடு ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். நம்ம பாட்டு புஸ்தகத்தில், முத பாட்டு புஸ்தகத்தில் முத பாட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையாகிய சகோதரியாகிய கிப்டிக்கு கொடுத்த முத பாட்டு. ஆமென். கணக்கு ஒப்புவிக்கணும். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தீக்க தரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, இல்லை யார் விசுவாசியாக இருந்தால், யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமேன். அதான் உக்கரக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அது முதல் ஆண்டவர் குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும். எப்படி ஊழியம் செய்தால் தன் இஷ்டப்படி செய்யப்படாது, ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்யணும். தன் இஷ்டம்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும், முற்கோபம், முற்கோபம் என்ன என்னது? எடுத்ததும் ஒரு தேச்சியம் கோபம் ஆட்டி இல்லைங்க துணியெல்லாம் மாறி போட்டு தீ குடிக்கிறது, ஒன்றை வெட்டி பிளந்து போடுவோம்னா அல்லிங்க அடிச்சக்கு விரட்டியது, அடிச்சக்கு விரட்டியது. 1-2 பிள்ளைகள் இருக்காங்க, 2-3 பிள்ளைகள் இருக்காங்க, மாப்பிள்ள மாதிரி அடிச்ச விரட்டினா ஓடி தப்பிடுறாங்க. புரிச மாதிரி போனோன்னு அடி கொடுத்துருங்க, அவ்வளோதான் என்கிட்ட சொல்லி தந்தது. ஆமேன் ஆமேன் ஆமேன். இல்லைங்க துணியால் வாரி போட்டு தீ கொடுத்துருவேன். எதாவது ஒன்று முற்கோபி, அந்த கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் தன்னை யோசித்து பார்த்தா அடிக்கிற, அடித்த விரட்டுகிறது, வேதம் சொல்லுகிறது இருவரும் ஒரே சரீரம்.
ஒரே மாம்சம். அப்ப அடிச்சு விரட்டியது யாரு? தன்னிக சரீரத்தை அடிச்சவன் யாரு? பைத்தியக்காரன். ஆமே. இந்த நாலு நாள் உபதேசத்துல விட்டிருப்பீங்கன்னு நினைக்கேன். விடாதவர்கள் விட்டுருங்க. விடாதவங்களுக்கு கையில ஆண்டவர் என்ன கிரீடம் தருவாராக. சரி விட்டுருவோம். அடுத்து வாசியா ஏழாவது வசனம். எதுல வந்தோம்? முற்கோபம் இல்லாதவனும், கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், குடிக்காதவனும், அடியாதவனும், அடியாதவன் எந்த விசுவாசிக்கும் அடிபணிஞ்சு போகப்படாது. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. ஊழியம் செய்தா எந்த விசுவாசி வேணும்னா மாசம் 10 லட்சம் ரூபாய் பணம் தர விசுவாசியா இருக்கட்டு, இல்லைங்க நல்ல பலவான், அது அது கவர்மெண்ட் நல்ல நல்ல ஆளுபடி உள்ளவனா இருக்கட்டு, இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டு, அணிபடியே விடாது. ஆமென். அத மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் செய்யப்படாது. அடிப்பணியாதவனுமா, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். எப்படி இழிவான ஆதாயம்? காணிக்க கொண்டு தருவாங்க, வட்டிக்கு கொண்டு கொடுத்துட்டு வாங்கி தருவாங்க. பற்றுக்கொள்ளாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, துதி இல்லாம, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஞானஸ்தானம் எடுக்காம, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, தன்னை அர்ப்பணிக்காம, ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனைக்கு போறவங்கள்ட்ட கையில காணிக்க வேண்டாத. இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனோ, அந்நியரை உபசரிக்கிறவனோ, நல்லோர் மேல் பிரியமுள்ளவனோ, எப்படி நல்லவர் மேல பிரியமுள்ளவனோ, தெளிந்த புத்தி உள்ளவனோ, நீதிமானோ, பரிசுத்தவானோ, இச்சையடக்கம் உள்ளவனோ, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும். ஆமென். இதெல்லாம் அப்படி இருக்கணும். ஆண்டவருடைய உபதேசத்துக்கு எதிர் பேசுகிற கண்டனம் பண்ணணும். என்னட்ட ஞாபகம் வருது, இந்த மண்டைக்காட்டு திருவிழாய்க்கு நான் மண்டைக்காட்டு திருவிழாய் முன்னிட்டுன்னு, ஆனால் போடியது பூரா கிருஷ்ணன் பாட்டு நான் அடிக்கடி சொல்லி தந்திருக்கேன். இந்த பண்டம் போட்டு விற்றா 3 நாளையில் எப்படியும் ஒரு 75 ரூபா கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட நான் ரசிக்கப்பட்டவரை சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், ஏதாவது ஒரு ஆலயம் கிட்ட நான் கொடுத்துறியாப்பா, உமக்கு பிரியமானா சொல்ல நான் நடத்தி, இல்லைங்க இப்படியே விட்டுறியேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் ஆயத்தமாக்கிட்டே இருக்கேன். அப்போ மண்டைக்காட்டு தொடங்கியாச்சு. கடைசி 4, 5, 6 நாளையிலேயே நான் இந்த மாவு ஆட்டகிட்டே இருப்பேன். அப்போ மில்லு இப்போ போட்டிருக்கிறாரு பூண்டி மாதா மில்லுகாரர், பூண்டி மாதா மில்லுகாரர். அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, சகோதரர் ஏன் நீங்கள் ஏன்னா அவருக்கு ஒரு 5000 ரூபாய் மேலே அந்த 3 நாளைக்குள்ளே கிடைக்கும், அவருக்கு இடைவிடாமல் அந்த வேலை இருக்கும், மாவாட்டி மாட்டி மாவாட்டி மாவாட்டி மாவுடிச்சு மாவுடிச்சு தர. அவருக்கு ஏன் சகோதரர் என்ன? அது வேண்டாம், இனி இந்த மண்டைக்காட்டுக்கு பேரை சொல்லி நமக்கு வியாபாரம் வேண்டாம். உடனே அவர் சொன்னார், இது கேட்க வேண்டிய ஒரு உபதேசம், ஆண்டவர் வேற தொழில் வேற, சும்மா இருப்பிற போய் நோ. அவர் என்ற ஒரு சந்தேகம் கேட்டார், ஒரு சந்தேகம். இயேசு கிறிஸ்து 12 லேருந்து 30 வயசு வரை எங்க போறார்? நான் அநேகரை கேட்டு மடக்கடிக்கிற கொஸ்டின். அப்ப நான் எனக்கு சொல்ல தெரியல, ஆனாலும் சொன்னேன், ஓய் சும்மா இரு ஓய், உமக்கு கொள்ளு தாத்தாயை பற்றி உமக்கிட்ட கேட்டா தெரியுமா, கருப்பா வெளுப்பா சோப்பான்னு தெரியுமா? ஒருவேளை உமக்கு தாத்தாயோ உமக்கு அப்பாயோ கேட்டால் தெரியும், சும்மா இருப்பிறவை என்று சொல்லி விட்டுட்டேன். அது விட அல்ல, தற்சமயத்துக்கு பேசி விட்டுட்டு எனக்கு கடையில் நின்னா ஒரே வெப்ராளம், இதுக்கு பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியலன்னு வெப்ராளம்னு பாஸ்ட்ரமேட்ட கடையை ஒப்படைச்சு கொடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு போல வந்து குப்புற படுத்தவும் மறுநாள் 7 மணி ஆற. எனக்கு சொல்லாமல் இருந்தா நான் இனி உமக்கு ஊழியத்துக்கு வரமாட்டேன், அழைச்சி போக மாட்டேன், வரமாட்டேன், ஒண்ண மாட்டேன், நான் இது ரெண்டு எலும்ப மாட்டேன், தின்ன அதை கடந்து செத்து போவேன். அப்போ தான் விடிய காலம் எலும்பு சொல்கிறார், எலும்பு அறியணுமோ இந்த வசனத்தேடு. இந்த மத்திய ஏசாயில் இருக்க சொன்னால் மத்தையில் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு எப்படி பிறந்தார், எப்படி இருந்தார், எப்படி வளர்ந்தார், எங்கே இருந்தார், எங்கேருந்து காணாமல் போனார், எப்படி போய் கூட்டிகிட்டு வந்தனோ, எங்கே கொண்டு சேர்த்தார், எங்கே என்ன வேலை செய்தார், அதுக்கு அடுத்து அவர் எங்கே போய் சேர்ந்தாரோ அந்த இடத்துல ஞானசாரன் எடுத்து வந்தது வரை இருக்குது. அப்போ அவர் எனக்கு என்னென்னா உடனே காலத்தை ஃபோன் அடித்தேன், ஒரு தலைவரை கொஞ்சம் பிஸியாக இருக்கு, ஓய் உடனே வரணும், உடனே மில்லை தள்ளிட்டு வராரு, வந்து எங்கிட்ட இருக்காரு. நான் இந்த ஒவ்வொரு வசனமாக எடுத்து கொடுத்ததும் திரும்பவும் அதற்கு குதர்க்கம் பேச தொடங்குறேன், ஆண்டவர் இந்த மனுஷன் நான் என்ன பேசணும், நான் ஊழியெல்லாம் செய்ய முன்ன
இடது கையின்று ஊர்த்திருப்பதான் சொல்லி கொடுத்த வசனம். கடைசியில் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் அல்லி நீங்கள் பாருங்க, அந்த அந்த 7வது அதிகாரத்திலிருந்து இடது கையின்று ஒரு பேப்பரை மறைக்கும் மறின்னு சொன்னார். நான் பேப்பரை மறைச்சிட்டு பார்க்கும்போது அதில் இருக்குது அந்த வசனத்தை எடுப்பாப்போம். சடாரன் 6வது அதிகாரத்தில் வரும், அல்லிங்க 7ல் வரும். ஒரு பேப்பரை மறைக்கும்போது கிடைச்சா வசனத்தை சொல்லி வாச. ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்று, தீமையை நன்மை என்று, நன்மையை தீமை என்றும் சொல்லி, தீமையை நன்மை என்று சொல்லி, இருளை வெளிச்சமும், இருளையும் வெளிச்சத்தோடு, வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, பாவித்து, கசப்பை தித்திப்பு, கசப்பை தித்திப்பு, தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு, கசப்பை என்று சாகிக்கிறவனுக்கு ஐயோ ஐயோன்னு சொன்னாரு. இந்த வசனத்தை கேட்டோன்னா இனி நான் உம்மட்டு ஆர்குமெண்ட் பண்ணல, சம்திங் ராங், இந்த வசனம் சரிதான்னு அப்படியே எழும்பி எழும்பி போனார். அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் மாவு அடிச்சலன்னு கேட்க மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ ஒரு ஆள் ஒரு சந்தத்தை கேட்டால் அதை சொல்லி ஏற்றுக்கொள்ளலைங்க, கண்டின கண்டிஷனோடு பேசணும். ஆமேன். அவனுக்கு ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு இப்படி சொல்ல தெரியலை, வசனத்தின் மூலமாக சொல்ல சொன்னார். கசப்பை தித்திப்பு என்றும், தித்திப்பை கசப்பு என்றும், நன்மையை தீமை என்றும் இப்படி சொல்லி சாகிக்கிறவனுக்கு ஐயோ சாபம். ஆமென். ஹாலேலூயா. இனிமே ஏன்னா அவன் வெளிநாட்டில் இருந்திருக்கிறான். வெளிநாட்டில் இருக்கும்போது அவனுக்கு இஸ்மவேல் என்கிறவனுடைய அந்த அந்த பிரிவினையுடையவனுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தது தான் இந்த தப்பான துர் உபதேசம். ஆமே. ஹாலேலூயா. சரி, தீத்துக்கு வருவோம், தீத்துக்கு வருவோம். எத்தனாவது வசனம்? 9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை தண்டனம் பண்ணவும், வல்லவனுமா இருக்கும்படி, இருக்கும்படி நான் போதிக்கப்படுவதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறுகள் என்று அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரில் ஒருவனாகிய அவர் தீர்க்கதரிசியானவனையே சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ உண்மையான விசுவாசியும் உண்மையான திருச்சபையும் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுக்கணும்னு அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவன் உண்மையான விசுவாசி, அப்படியே நடத்துகிறவன் உண்மையான திருச்சபை.